பாட்டில் கேப் சேலஞ்ச் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஜூன் 25 ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னையோட பாட்டில் கேப் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதம் ஆனாலும் ட்ரெண்டிங் விட்டு விலகாமல், வைரல் விட்டு விலகாமல் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் எதை எடுத்தாலும் இந்த வீடியோவை பண்ணி பண்ணி, பாட்டில் கேப் சேலஞ்சை பண்ணி பண்ணி அந்த வீடியோஸை போட்டுகிட்டே தான் இருக்காங்க எல்லா மக்களும். ஏன்னா இந்த சேலஞ்ச் அவ்வளோ ஈஸியாக இருக்கு. இப்போது பாட்டில் கேப் சேலஞ்சுனா ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. பாட்டில் கேப் சேலஞ்சுனா அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அதெல்லாம் நாங்கள் ஒரு வீடியோவை பண்ணி போட்டிருக்கோம், அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாட்டில் கேப் சேலஞ்சுன்றது ஒரு விதமான சேலஞ்ச், அது எப்படி பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்றத நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பட் இப்போது அதே பாட்டில் கேப் சேலஞ்சை வேறு மாதிரி வித்தியாசமாக பண்ணுறோம், ஃபன்னியாக பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதில் டாப் 10 ஒரு நாங்கள் ஒரு 10 சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது ஃபன்னியாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும், ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும், எல்லாமே சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 10 வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்க ஃபஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஏற்கனவே இந்த சேனலுக்கு வரீங்கன்னா போய் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் அந்த அடுத்தடுத்து புதுசு புதுசாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க அந்த 10 வீடியோலேருந்து 10வது இடத்துல இருக்க வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தாடிக்கார், சரியான கேடியாக இருப்பார் போல, சுற்றி வந்து அழகாக ரவுண்ட் கிக் பண்ணுற மாதிரி வந்து தாடியை வச்சு திறந்து விட்டு போயிடுற அந்த வீடியோவை உங்களுக்காக. அடுத்து 9வது இடத்துல இருக்க வீடியோ அந்த சேலஞ்சை நான் கூட ட்ரை பண்ணி பார்த்துடலாம் போல, ஏன்னா அவ்வளோ முடிய வச்சு அவர் பண்ணியிருக்காரு. வெறும் முடிய வச்சு அவர் பாட்டிலில் திறந்திருக்காரு. அந்த வீடியோ உங்களுக்காக. நம்மளோட அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு, நாங்களாம் ஜெட்லி ஃபேன்றான்ற மாதிரி, ஜெட்லி எப்படி குடிமை போட்டுருப்போம், ஜெட்லி எப்படி ஜடை போட்டுருப்போம், அதே மாதிரி பின்னி ஒத்து அந்த ஜடையை வச்சே உங்கள் பாட்டில் கேப் திறந்திருக்காங்க. இந்த சேலஞ்சை நம்ம ஊர்லேயே நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் போல, நம்மளோட அக்கா தங்கச்சி இவங்கள்லாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த 2 வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபன்னி காமெடின்றத விட இது ரொம்ப க்யூட்டான வீடியோன்னு சொல்கிறேன். ஒரு பூனைக்குட்டி அழகாக பார்த்துட்டு அந்த பாட்டிலை திறந்து விடுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்க்குட்டி வெறுமனா வந்து சுரண்டி திறந்து விட்டா கூட பரவாயில்ல, பக்காவாக நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ரவுண்டு ஊசிக்கு அழகாக சுற்றி வந்துட்டு கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டை வச்சு திறந்து விடுது. இந்த நாய்க்குட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்க எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்களோ எனக்கு தெரியலப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளால் தொப்பியை தூக்கி போட்டு கப்பியை திறக்கிறேன்ற மாதிரி தொப்பியை தூக்கி போட்டு மூடியை திறந்திருக்காரு. செருப்பெடுத்து அடிக்க போறேன்ற மாதிரி செருப்பை கரெக்டாக குறிப்பார்த்து எரியக்கூடியதில் நம்ம ஊரில் தாய்மார்களுக்கு நிறைய பேருக்கு அனுபவம் உண்டு. அந்த மாதிரி ஒரு தாய்மார்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செருப்பத்துக்கு கரெக்டாக எரிஞ்சு பாட்டில் கேப் ஓபன் பண்ணியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பாட்டில் கேப்பை எப்படி திறக்க கூடாதோ அப்படி திறந்திருக்காரு. ஒரு தொப்பை, அவரோட தொப்பை, அழகான தொப்பையை வச்சு திறந்திருக்காரு. அது திறந்தது கூட பரவாயில்லைங்க, நிறைய பேர் பாட்டில் கேப் சேலஞ்சு பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அதை பண்ணி முடிச்சுட்டு அவர் அவங்களோ அவ்வளோ ஒரு கெத்தான ஒரு ஃபீலிங் அவங்க ஃபேஸில் இருந்துச்சு எனக்கு தெரியல. பட் இவர் மூஞ்சியில் கண்டிப்பாக அப்படி ஒரு கெத்தான ஃபீலிங் அவர் வீடியோவில் காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த வீடியோவை பார்ப்பாரு. நம்மளோட அடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நினைச்சா ஒரு பாட்டில் இல்லை, ரெண்டு பாட்டில் இல்லை, எத்தனை பாட்டில் நினைச்சாலும் இவர் ஒரு சொடக்கு போட்டு எல்லா பாட்டிலையும் திறந்துட முடியும். யாருன்னு கெஸ் பண்ணிங்களா, நம்மளோட அயன் மேன் தான். அவர் கையில் இருக்க இன்ஃபினிட் ஸ்டோன்ஸை வச்சுட்டு ஒரு சொடக்கு போட்டு பாட்டில் கேப்பை திறந்திருக்காரு.
நம்மளோட ஃபைனல் வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எத்தனை பேரை என் மண்டையை அடிச்சு அடிச்சு திறப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டில் கேப் உங்க தலையை அடிச்சு திறந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி ஒருத்தர் கிராஃபிக்கா மாத்தி அதை எடுத்து போட்டிருக்காரு. இந்த வீடியோவை தொடர்ந்து முடிகிற வரைக்கும் பார்த்தவங்களுக்காக உங்களுக்காக ஒரு போனஸ் வீடியோ. நம்மளோட ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவ்வளோ வயசானாலும் இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணியிருக்காரு, அதை இவ்வளோ அழகாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்றத பார்த்து மகிழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம ராயின்ஃபோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க.